அடுத்தது அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை எஃப் டூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ எஃப் டூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இப்போ நமக்கு கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீயை தான் நம்ம எஃப் டூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் அடுத்தது நம்ம எஃப்ஒன் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ரூட் எக்ஸ் அப்போ இதை எழுதக்குள்ளே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஸோ அந்த ரூட்டுக்குள்ளே எஃப் ஒன் ஆஃப் எஃப்டூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஏன்னா இப்போ எஃப் ஒன் அப்படிங்கிறது ரூட் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக எஃப்டூ ஆஃப் எக்ஸ் போட்டால் ரூட் எக்ஸ் ரூட் ஆஃப் எஃப்டூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிப்போம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ அப்போ எஃப் ஒன் ஆஃப் எஃப்டூ ஆஃப் எக்ஸ் ஸோ இதை நம்ம காம்போஷன் ஆஃப் ஃபங்க்ஷனாக எழுதக்குள்ள எஃப் ஒன் சர்க்கிள் எஃப் டூ அப்படின்னு எழுதிக்கலாம் தேங்க் யூ